ஹாய், ஐ எம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது. தமிழில் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 தேர்வர்களுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதான் பார்த்துட்ருக்குறோம். இது 36வது வீடியோ. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கனாவே 35 வீடியோ இருக்கும், நீங்கள் லைனாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் பார்த்தீங்கன்னாக்க வீரமா முனிவர், தமிழ் வளர்த்த சான்றோர்கள், அது சம்மந்தமாக பார்க்கலாம். நம்ம புது கவிதைக்கு பாரதியார், சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனார், பொது உடைமைக்கு திருவி கல்யாண சுந்தரனார், தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள், பேச்சு கலைக்கு அறிஞர் அண்ணாதுரை, சிறுகதைக்கு புதுமை பித்தன் முதலியோர் தமிழுக்கு தொண்டாற்றினர். இந்த மூணு லைனும் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதை அப்படியே பொறுத்துக்கு மாதிரி கூட கொடுத்துட்டு கேட்பாங்க. புது கவிதை பாரதியார், சமுதாய புரட்சி பாரதிதாசனார், பொது உடைமை திரு வி கல்யாண சுந்தரனார், தனித்தமிழ் மறைமலை அடிகள், பேச்சுக்கலை அறிஞர் அண்ணாதுரை, சிறுகதை புதுமை பித்தன். அப்படியே இந்த லைனாக கேட்டுருவாங்க பொறுத்துக்கு மாதிரி. இதனால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வீரமா முனிவர் 1680 1747 இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமா முனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இது ரொம்ப முக்கியமான லைனு. வீரமா முனிவர் பிறந்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இத்தாலி. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. வீரமா முனிவரனுடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி, இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். இவர் தமது 30 அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார். ஆங்கிலேயம், எபிரேயம், கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். ஸோ இவருக்கு வந்து ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கம் இந்த மொழிலாம் தெரியும், இருந்தாலும் தமிழ் மொழி மேலே ரொம்ப பற்று கொண்டார், பெரிதும் ஈர்க்கப்பட்டார். தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சுட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமா முனிவர் என சுட்டிக்கொண்டார். ஸோ கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்ற தன்னுடைய பெயரை தைரியநாதர் அப்படின்னு சொல்லி தமிழில் மாற்றிக்கிட்டார். இருந்தாலும் அதுவும் தூய தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, தைரியம் அப்படின்றது தமிழ் சொல்ல இல்லை அப்படின்றதுனால தனித்தமிழாக்கி அதை வந்து வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை மாற்றிக்கிட்டார். தமிழ் மொழி பயின்றதோடு தெலுங்கு, வடமொழி முதலிய மொழிகளையும் அவர் கற்றுக்கொண்டார். ஸோ தமிழ், தெலுங்கு, வடமொழி இதுவும் தெரியும் அவருக்கு. வீரமா முனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல. இவர் தமிழில் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார். வீரமா முனிவர் சதுரகராதி ரொம்ப முக்கியமானது. தமிழில் முதன் முதல்ல சதுரகராதி அப்படின்ற அகர முதலியை வெளியிட்டவர் வீரமா முனிவர் தான். சதுரகராதியை வெளியிட்டவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, வீரமா முனிவர். தமிழின் முதல் அகர முதலி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சதுரகராதி. தேம்பாவணி என்னும் கிறித்துவ காப்பியத்தை இயற்றினார். தேம்பாவணி இதுவும் ரொம்ப முக்கியமான நூல். தேம்பாவணி என்ற நூலை எழுதியவர் யார், வீரமா முனிவர். தமிழ் எழுத்து வரிவடத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார். கலம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார். பரமாத்ம குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதினார். ஸோ தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுதந்து யார், எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, வீரமா முனிவர். இது கேட்டிருக்காங்க முன்ன. தொன்னூல் விளக்கம் அப்படின்ற இலக்கண நூலை படைச்சிருக்கிறார். ஸோ வீரமா முனிவர் எழுதிய இலக்கண நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க, தொன்னூல் விளக்கம். அதே மாதிரி கலம்பகம், அம்மானை அப்படின்ற சிற்று இலக்கியங்களும் எழுதியிருக்கிறாரு. வீரமா முனிவர் அவர்கள் எழுதிய நகைச்சுவை நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பரமார்த்த குரு கதை. தேம்பாவணி, காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது. தொன்னூல் புன்னூலாக இலங்குகின்றது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது. வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் உருவாக விளங்குகின்றார் என சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை வீரமா முனிவருக்கு புகழாரம் சூட்டினார். ஸோ இந்த லைன் அப்படியே கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ராபி சேது பிள்ளை. அல்லது பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு தேம்பாவணி, காவலூர் கலம்பகம் இந்த பக்கம், கதம்ப மாலை, தொன்னூல், பொன்னூல், சதுரகராதி, முத்தாரம் அந்த மாதிரி பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டும் கேட்கலாம். ஸோ சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார், ராபி சேது பிள்ளை. இதுவும் ரொம்ப முக்கியமான லைனு. ஸோ வீரமா முனிவர் இந்த மாதிரி பாராட்டினது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ராபி சேது பிள்ளை. தமிழை தாய்மொழியாக கொண்டிராத வீரமா முனிவர் ஆனால் நற்றமிழை கற்று தமிழில் இலக்கண இலக்கியங்கள் இயற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார். இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களில் மனம் பரப்பி கொண்டிருக்கும். ஸோ தமிழை தாய்மொழியாக கொண்டிராத வீரமா முனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். தமிழ் இலக்கியங்கள் தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியிருக்கிறாரு. அடுத்தது குன்னங்குடி மஸ்தான் சாகிஃபு. மாதவஞ்சர் மேலோர் வழுத்தும் குணங்குடியான் என்று புலவர் பெருமக்களால் புகழப்பட்டவர் குணங்குடி மஸ்தான் சாகிஃபு. ஸோ இந்த வரி கொடுத்துட்டு யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, குணங்குடி மஸ்தான் சாகிஃபு. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதிரு என்பதாகும். ஸோ குணங்குடி மஸ்தான் சாகிஃபினுடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிரு. இவர் தம் இள வயதிலேயே முற்றும் துறந்தவராய் வாழ்ந்தார். சதுரகிரி, புறா மலை,
நாகமலை முதலிய மலைப்பகுதிகளுக்கு சென்று தனித்திருந்து ஞானம் பெற்றார். இவர் தாய் மாணவரின் பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். இது ரொம்ப முக்கியமான லைனு. தாய் மாணவரின் பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு, சதுரகிரி, புறாமலை, நாகமலை இந்த மலைக்கெல்லாம் சுற்றி தனியாக இருந்து ஞானம் பெற்றிருக்கிறாரு. எனவே அவருடைய பராபர கன்னியைப் போலவே ஓசை நயமிக்க இஸ்லாமிய பாடல்களை இயற்றி அருளினார். ஸோ தாய் மாணவருடைய பராபர கன்னி, அதே மாதிரி ஓசை நயமிக்க இஸ்லாமிய பாடல்களை குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு எழுதியிருக்கிறாரு. தாய் மாணவருடைய பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். அதனால் அவருடைய பராபர கன்னி மாதிரியே ஓசை நயமிக்க இஸ்லாமிய பாடல்களை இயற்றி அருளிருக்கிறாரு. அதில் தான் பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்முனி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலியன இவர் பாடிய வேறு சில கன்னிகள். ஸோ இந்த மாதிரி கன்னி பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறாரு. பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி எதை அடிப்படையாக வச்சு பாடியிருக்கிறாருன்னா, தாய் மாணவர்களுடைய பாடல்களில் இருக்கக்கூடிய பராபர கன்னியை அதனால் ஈர்க்கப்பட்டு. இவர் தம் பாடல்கள் உலகின் உண்மை நிலையை உணர்த்துவன, என்றும் அழியா பேரின்பு பெருவாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்பன. இவர் குருநிலை, தவநிலை, துறவு நிலை, நியம நிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை என பொருள் தரும் வகையில் பாடல்கள் பல இயற்றி தமிழுக்கு தொண்டாற்றினார். இதை அப்படி லைனாக கூட கொடுத்து கேட்கலாம். இது மாதிரி யார் பாடல்களுக்கு தொண்டாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு. அந்த வரிசை நிலை பாருங்கள், குருநிலை, தவநிலை, துறவு நிலை, நியம நிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை. திருத்தனி சரவண பெருமாள் இவர் மீது கொண்ட பட்டினால் நான்மணி மாலை ஒன்றினை பாடியுள்ளார். குன்னங்குடி மஸ்தான் சாஹிப் மீது நான்மணி மாலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருத்தணி சரவண பெருமாள். இந்நூலில் மடல் சூழ் புவியில் உளத்திருளிக் கருணை ஒளியினாட் களைந்து விடல் சூழ்பவரின் குணங்குடியான் மிக்கோன் எனக்கோர் தடையுள்ளதோ என கேட்கின்றார். தடை உண்டு என உரைப்பார் தமிழுலகில் இல்லை. குணங்குடி மஸ்தான் பாடிய இசைப்பாடல்கள் இன்றும் பல இடங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. ஸோ இந்த லைன் கொடுத்துட்டு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருத்தணி சரவண பெருமாள் அவர்கள். குணங்குடி மஸ்தானுடைய பாடல்கள் இசைப்பாடல்களாக இன்றைக்கும் நிறைய இடத்துல ஒழிச்சிட்டு தான் இருக்குது. அடுத்தது ஆறுமுக நாவலர். யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் ஆறுமுக நாவலர். இவருடைய இயற்பெயர் ஆறுமுகனார் என்பதாகும். இவர் இளமையிலேயே சைவ சித்தாந்த நூல்களையும் திருமுறைகளையும் தெளிவாக கற்றார். ஆறுமுக நாவலர் அவர்கள் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லூரில் பிறந்தார். இயற்பெயர் ஆறுமுகனார் தான். தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் ஒரு சேர கைவர பெற்றவர். அதனால் இரு மொழி கற்பிக்கும் ஆசிரியராகவும் திகழ்ந்தார். ஸோ தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்திலையுமே நல்ல ஒரு சேர கைவர பெற்றார். அதனால் ரெண்டு மொழியும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக திகழ்ந்தார் ஆறுமுக நாவலர். இவருடைய சொற்பொழியின் வாயிலாக இவர் தம் மொழி திறமையையும் வாக்கு வன்மையையும் பொருள் விளக்கும் தன்மையையும் கண்டு திருவாரூரை ஆதினத்தார் மகிழ்ந்தனர். அதனால் ஆதினத்தார் இவருக்கு நாவலர் என்னும் பட்டத்தை சுட்டி சிறப்பித்தனர். ஸோ ஆறுமுக நாவலருக்கு வந்து நாவலர் அப்படின்ற பட்டத்தை யார் சூட்டினாங்க அப்படின்னாக்க திருவாரூரை ஆதினத்தார் அவர்கள். இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க, திருவாரூரை ஆதீனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறுமுக நாவலரை முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டார். ஸோ இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை முதன் முதலில் கையாண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஆறுமுக நாவலர். இவ்வாறு தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றியவர் ஆறுமுக நாவலர். இவரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பரிதிமார் கலைஞர் பாராட்டினார். வசன நடை கைவந்த வல்லாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வல்லாளர் என கூறியவர் யார், பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பரிதிமாட் கலைஞர். ரொம்ப முக்கியமான லைன் இது ரெண்டுமே. வசன நடை கைவந்த வல்லாளர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வல்லாளர் என கூறியவர் யார் அப்படின்னா பரிதிமாட் கலைஞர். ஆறுமுக நாவலர் சென்னையில் அச்சுக்கூடம் அமைத்தார். அந்த அச்சுக்கூடத்தில் சிறந்த தமிழ் நூல்களை பதிப்பித்தார். பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம், திருக்குறள், பரிமேலழகர் உரை முதலிய இலக்கிய நூல்களையும், இலக்கண வினா விடை, இலக்கண சுருக்கம், நன்னூல் வீழ்த்தியுரை, நன்னூல் காண்டிகையுரை, இலக்கண கொத்து, இலக்கண சூறாவளி முதலிய இலக்கண நூல்களையும் தம் அச்சுக்கூடத்தின் வாயிலாக பதிப்பித்தார். ஸோ நிறைய புக்கு பதிப்பிச்சிருக்கிறாரு. பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம், திருக்குறள், பரிமேலாளர்களுடைய உரை, இந்த எல்லாமே இலக்கிய நூல்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கண நூல்களையும் பதிப்பிச்சிருக்கிறாரு. இலக்கண வினாவிடை, இலக்கண சுருக்கம், நன்னூல் விருத்தியுரை, நன்னூல் காண்டிகையுரை, இலக்கண கொத்து, இலக்கண சூறாவளி, இதெல்லாம் இலக்கண நூலை அவர் அச்சுக்கூடத்தில் பதிப்பிச்சிருக்கிறாரு. முதல் வகுப்பு முதல் நான்காம் வகுப்பு வரைக்கான பால பாடங்களையும் எழுதி அச்சிட்டு வெளியிட்டார். ஸோ முதல் வகுப்புலேருந்து நான்காம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கான அந்த பாடங்களையும் எழுதி அச்சிட்டு இருக்கிறாரு. தமிழின் தொன்மையையும் தூய்மையையும் வன்மையும் வனப்பும் தமிழர்களை மட்டுமன்று உலகளாவிய அளவில் வெளிநாட்டினரையும் ஈர்த்துள்ளனதாக தமிழ் உலக நன்கறியும். உலகம் யாவையும் தமதுளவாக்கி தம் கலைகளையும் சிந்தனைகளையும் வேர்விட்டு பயிர் வளர்த்த செந்தமிழ் மரபில் தோன்றியவர்கள் தரணி எங்கும் தமிழுக்கு தொண்டாற்றி வருகிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என பாடியதோடல்லாமல் உலகம் உய்யவும் நலம் பெறவும் அடித்தளமிட்டு வருகிறார்கள். அவர்தம் வழித்தோன்றலாகிய இளைய தலைமுறையினர் தமிழின் சிறப்பை உணர்ந்து
தமிழின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் நாளும் தொண்டாற்றுவாராக. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டிஎன்பிசி டிஆர்பி சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா டிஎன்பிசி டெட்டு டிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு தமிழ்மொழி தகுதி கட்டாய தேர்வு இதெல்லாம் எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசு வேலை பெறுவதே நம்ம லட்சியம். அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.